கண்ணா கவனி, ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு 11,088 கன சென்டிமீட்டர் ஆகும். கூம்பின் உயரம் 24 சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரம் காண்க. இப்ப என்னென்ன கொடுத்திருக்கிறாங்க? கூம்பின் கன அளவு நடிகனே, கூம்பின் கன அளவு. அடுத்து என்னது? உயரம். என்ன கேக்குறாங்க? ஆரம். என்ன கேக்குறாங்க? ஆரம் கேக்குறாங்க. சரியாடா கண்ணா? சரியே சரியில்லையா? இப்ப இந்த கூம்பின் கன அளவோட சூத்திரம் உனக்கு ஞாபகத்துல வரணும். அப்படி வரலனால அதுக்காக மிஸ் இப்ப இதை வச்சிருக்கேன். இந்த படம் பாருங்களேன், எக்ஸாம் அப்படி கண்ணை மூடி உட்கார்ந்த கூட இந்த படம் ஞாபகத்துல வந்துடும். அதுக்காக தான் முத ஒரு நேர்வட்ட கூம்பின் ஆரம் மற்றும் உயரத்தை ஆர் மற்றும் ஹெச் என்க. கூம்பின் கன அளவு கொடுத்துட்டாங்க, வி ஈக்குவல் டு 1/3 பையார் ஸ்கொயர் ஹெச். இந்த கூம்பினுடைய கன அளவு தெரியணும்னா முதல் இந்த உருளையினுடைய கன அளவு தெரியணும். முதல் கன அளவோட அடிப்படை கருத்து என்னன்னா, அடிப்பக்க பரப்பு பெருக்கல் உயரம். அடிப்பக்க பரப்பு பெருக்கல் உயரம். இப்ப முதல் உருளையினுடைய கன அளவு தெரியணும். உருளையினுடைய கன அளவோட அடிப்பக்கம் என்ன வடிவத்துல இருக்கு? வட்டம். அப்ப அடிப்பக்க பரப்பு என்னது? பையார் ஸ்கொயர். உயரம் என்னது? ஹெச். அப்ப பையார் ஸ்கொயர் ஹெச் கன அலகுகள். எது? உருளையினுடைய கன அளவு. கூம்பின் கன அளவு தெரியணும்னா உருளையின் கன அளவு தெரியணும். தெரியலனா இந்த கருத்து ஞாபகத்துல இருக்கணும். கான்செப்ட் அடிப்பக்க பரப்பு பெருக்கல் உயரம். அடிப்பக்க பரப்பு வந்து வட்ட வடிவத்துல இருக்கு. அப்ப வட்டத்தின் பரப்பு பையார் ஸ்கொயர், உயரம் ஹெச், அப்ப பையார் ஸ்கொயர் ஹெச். இது முதல் தெரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த ஒரு உருளை இருக்குது இல்ல, இப்ப இங்க இருக்கா இல்லையா, சம அளவு ஆரம் மற்றும் உயரம் கொண்ட ஒரு நேர்வட்ட உருளையையும் மூன்று நேர்வட்ட கூம்புகளையும் எடுத்துக்கொள்க. இப்ப இதுல இருந்து என்ன பண்றாங்க? அளந்து அளந்து ஊத்துறாங்க. இந்த ரோஸ் கலர் கூம்புல இருக்கக்கூடிய பகுதி இங்க இருக்கா? ஃபர்ஸ்ட் எதை ஊத்தி இருக்கிறாங்க? ஆரஞ்சு கலர். ஆரஞ்சு கலர்ல இருக்கக்கூடியது இங்க பாருங்க, C1 இருக்குதா? கோன் 1 கொடுத்திருக்காங்க. அடுத்தது பாருங்க, C2 ப்ளூ கலர். அடுத்தது ரோஸ் கலர் C3. கோன் 1, கோன் 2, கோன் 3. இடப்பக்கத்தில் மூன்று கூம்புகளில் உள்ள பொருள்கள் அனைத்தும் சரியாக வலப்பக்கத்தில் இருக்கும் உருளையில் அடைக்கப்படுகிறது. அப்ப ஒரு உருளையில எத்தனை கூம்பினுடைய கன அளவு கொள்ளளவா மாறுச்சு? மூன்று கூம்பினுடைய கன அளவு. அதுதான் உருளையின் கன அளவானது 3 பெருக்கல் கூம்பின் கன அளவு. சரியாடா கண்ணா? அப்ப கூம்பின் கன அளவு ஈக்குவல் டு இந்த பெருக்கல்ல இருக்கிற 3. இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும்? வகுத்தல்ல வரும். அதனால 1/3 எழுதுறதுக்கு பதிலா இப்படியும் எழுதலாம், பையார் ஸ்கொயர் ஹெச் டிவைடட் பை 3. புரியுதடிக்கணும். ஏன்னா பெருக்கல்ல இருக்க 3 என்ன இருக்குது? வகுத்தல் 3 வருது, வேற ஒண்ணும் கிடையாது. இவங்க என்னன்னா இந்த 3/1 வச்சுக்கிட்டு 1/3, அதாவது 1/3 அப்படின்னு குழந்தைக்கு புரியணும்ன்றதுக்காக அவங்க இப்படி கொடுக்குறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல மிஸ் இந்த இப்படி இது பண்ணா இது ஞாபகத்துல வரும் மிஸ் எனக்கு. அதே மாதிரி இந்த பையார் ஸ்கொயர் வச்சு ஞாபகத்துல இருக்கணும். 1/3 பையார் ஸ்கொயர் வச்சுன்றது தாராளமா நீ என்ன பண்ணலாம், எழுதலாம். இப்ப கணக்கு செய்யலாம். நேர்வட்ட கூம்பின் கன அளவு என்னடிக்கணும்? நேர்வட்ட கூம்பின் கன அளவு. கூம்பின் கன அளவுக்கு என்னடிக்கணும் சூத்திரம்? அதனால டைரக்டா அப்படியே கூட எழுதிக்கலாம், 1/3 பையார் ஸ்கொயர் ஹெச் ஈக்குவல் டு 11,088. ஏன்னா அதுக்கான சென்டிமீட்டர் கடைசியா எழுதக்கூடிய அளவுதான் ரொம்ப முக்கியம். இப்ப கவனி, 1/3 பெருக்கல் பை இருக்கிற இடத்துல என்ன பண்ணும்? 22/7 பெருக்கல். ஆரம் தெரியுமா? தெரியாது, அதனால அதை அப்படியே எழுதிக்கிறீங்க. ஹெச் உயரம், புரியுதா? உயரம் ஹெச் ஈக்குவல் டு எவ்வளவு? 24 சென்டிமீட்டர். புரியுதா? அப்ப என்ன போட்டுக்கலீங்க? 24 ஈக்குவல் டு எழுதியாச்சு.
இப்ப என்ன கண்டுபிடிக்கணும் ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் இது ரெண்டையும் அடிக்க முடியும் சாரி இதுன்ற இது ரெண்டையும் அடிக்க முடியும் இல்லையா அப்ப அடிச்சுக்கிறேன் நான் ஓர் மூணு மூணு எட் மூணு இருபத்தி நாலு ரைட்டா இப்ப என்ன கண்டுபிடிக்கணும் நீ ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அதனால அந்த ஆர் ஸ்கொயர்டை அப்படியே இங்க வச்சுக்கோ இங்க வலது கை பக்கம் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது அப்படியே எழுதிக்கும் நல்லா கவனிடிக்கண்ண இது பெருக்கல்ல இருக்குது இருபத்தி ரெண்டு பை ஏழுன்றது அப்ப இங்க வரும்போது அதனுடைய தலைகீழே எழுதணும் புரியுதாடா கண்ணா வகுத்தல்ல இருக்கிற ஏழு பெருக்கலுக்கு வருது பெருக்கல்ல இருக்கிறது இருபத்தி ரெண்டு வகுத்தலுக்கு வருது அதனாலதான் நான் என்ன சொன்னேன் தலைகீழி அப்படின்னு சொன்னேன் அடுத்த இங்க என்ன இருக்கு எட்டு பெருக்கல்ல இருக்கிறது எட்டு இங்க வந்தா என்ன வரும் வகுத்தலுக்கு வரும் அப்ப என்ன அர்த்தம் ஒன்னு பை எட்டுன்னு அர்த்தம் புரியுதாடிக்கணும் என்னன்னு அர்த்தம் ஒன்னு பை எட்டுன்னு அர்த்தம் இப்ப நம்ம இத அடிக்கணும் இங்க பாருங்களேன் ஒரே மாதிரி இருக்குடிக்கணும் நம்பர் அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் இங்க பாருங்க இருபத்தி ரெண்டுனா பதினொன்னா வாய்ப்பாடு எடுத்துக்கிறேன் ரெண்டு பதினொன்னு இருபத்தி ரெண்டு இது கொஞ்சம் கவனம் அடிக்கணும்டா கண்ணா ஓர் பதினொன்னு பதினொன்னு இந்த பூஜ்யம் எங்க இருக்குதா இந்த பூஜ்யம் பதினொன்னா வாய்ப்பாட்டுல வராது அப்ப என்ன போட்டுக்கணும் பூஜ்யம் அடுத்த என்ன எடுக்கிறோம் அப்ப என்ன வருது எட்டுன்னு இதுவும் அடங்காது அடுத்த என்ன வருது அப்ப இந்த எட்டு இதோட சேருமா அப்ப எண்பத்தி எட்டுன்னு வரும் அப்ப எட்டு பதினொன்னு எண்பத்தி எட்டு இல்ல ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா இல்ல அடுத்தது ஓர் ரெண்டு ரெண்டு நல்லா கவனிக்கணும் ஐ ரெண்டு பத்து இங்க என்னது பூஜ்யம் ரைட்டா அடங்காது அடுத்த என்னது எட்டு நாலு ரெண்டு எட்டு புரிஞ்சுதா அடிக்கண்ணு அடுத்தது எட்டாம் வாய்ப்பாடு அடுத்த என்ன அடிக்கண்ணு எட்டாம் வாய்ப்பாடு எட்டாம் வாய்ப்பாட்டிலேயே டைரக்டா அடிக்கக்கூடிய குழந்தைங்க நீங்க அடிங்க ஒன்றும் தப்பு கிடையாது புரியுதுங்களா எட்டாம் வாய்ப்பாடு தெரியும் அப்படின்னா அடிக்கலாம் இல்லாட்டினாலும் நீ எட்டாம் வாய்ப்பாட்டுக்கு எளிய முறை சொல்லி கொடுத்துருக்குறேன் எப்படி சொல்லி கொடுத்துருக்குறேன் எட்டு ஆறு நாலு ரெண்டு பூஜ்ஜியம் இல்லாட்டி எப்படி எழுதலாம் பூஜ்ஜியம் ரெண்டு நாலு ஆறு எட்டு அப்ப என்னது பூஜ்ஜியம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு இங்க நாலுல முடியுமா மறுபடியும் என்ன வரணும் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கண்ணு இது எல்லா குழந்தைக்காகவும் கிடையாது ரொம்ப முடியாம நான் தான் சொன்னேன்ல ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்கக்கூடியவங்க மெல்ல மலரும் மாணவர்களுக்கு டிஸ்லெக்ஷியா ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல கொஞ்சம் ரொம்ப முடியலன்ற குழந்தை கணக்கை விடக்கூடாதுன்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்லித்தரேன் ஆனா வாய்ப்பாடு தெரியாம கணக்கு செய்யவே கூடாது வாய்ப்பாடு கண்டிப்பா தந்துருக்கும் ஆனா ஒரு சில குழந்தையால முடியாத குழந்தைன்னு இருக்கு அதனாலதான் சரியா இப்ப ஓர் எட்டு எட்டு சரியா இங்க என்ன இருக்கு ஐம்பதுன்னு இருக்குதா அப்ப என்ன அது இங்க வரும் ஆறு எட்டு நாப்பத்தி எட்டு சாரி அடிக்க வேண்டாம் ஆறு எட்டு நாப்பத்தி எட்டு கரெக்டா அடிக்கணும் மீதி எவ்வளோடாக்கணா ரெண்டு அப்ப இங்க என்ன அடிக்கணும் வரும் இருபத்தி நாலு என்னது மூ வெட்டு இருபத்தி நாலு வந்துருச்சு அடிக்கணும் அப்ப ஆர் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு அறுபத்தி மூணு பெருக்கல் ஏழு இந்த பெருக்கல் ஒன்றும் தேவையில்லை ஏன்னா எந்த எண்ணம் ஒன்னால பெருக்கினாலும் அதே எண்ணான் அப்ப ஆர் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு இதை பெருக்கணும் மூவேல் இருபத்தி ஒன்னு மிச்சம் ரெண்டு ஆறேல் நாப்பத்தி ரெண்டு நாப்பத்தி ரெண்டையும் ரெண்டையும் கூட்டினா நாப்பத்தி நாலு இந்த ஆறா அதே மாதிரி இந்த ஏழாம் வாய்ப்பாட்டுக்கும் நான் எளிய முறை சொல்லி கொடுத்துருக்குறேன் டிகண்ணு அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அடுத்தது கவனிங்க பூஜ்ஜியம் ஒன்னு ரெண்டு அடுத்தது என்னது ரெண்டு மூணு நாலு அடுத்தது நாலு அஞ்சு ஆறு ரைட்டா இங்க என்ன போட்டிருப்போம் பூஜ்ஜியம் போட்டிருப்போம் அதனால ஏழு எழுபது புரியுது அடி கண்ணுங்களா அதனால இதுல கூட செய்யலாம் அறுபத்தி மூணு பெருக்க ஏழா மூவேலு இருபத்தி ஒன்னு
ரைட்டா 21க்கு 1 மிச்சம் என்னது 2 6 7 1 2 3 4 5 6 6 7 42 42 ரெண்டையும் கூட்டினா 44 சரியாடா கண்ணா புரிஞ்சுதா அடுத்து இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா r கண்டுபிடிக்கணும்னா வர்க்கமூலம் என்னடி கண்ணு கண்டுபிடிக்கணும் வர்க்கமூலம் இந்த வர்க்கமூலம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதை இங்க பாரு 8th ல படிச்சிருக்கீங்க ஞாபகம் இருக்காடா கண்ணா அதேதான் 440 இல்லடி வேத கணித முறையில நான் சொல்லி கொடுத்திருக்கேன் அந்த மெத்தட்லயே கண்டுபிடிக்கலாம் 2 2 4 ரைட்டா மறுபடி இந்த ரெண்டை எதால பெருக்கணும் ரெண்டால பெருக்கணும் அப்ப இங்க 4 னு வரும் எத்தனை எண்களை இறக்கணும் ரெண்டு எண்களை இறக்கணும் முத எப்படி மிஸ் இந்த 4 எடுத்தீங்கன்னா கடைசியில இருந்து 2 2 ஆ கோடு போட்டுட்டு வரணும் சரியாடா கண்ணா இப்போ 41 அப்ப ரொம்ப எளிமையா ஆயிடுச்சா 1 1 ஓரோ 1 ஓர் 4 4 அப்ப என்ன அது வர்க்கமூலம் 21 அப்ப r = என்னது 21 சென்டிமீட்டர் புரியதா புரியதா புரியலையா ரைட்டாடா கண்ணா புரியதா இப்போ இதுவே நம்ம வேத கணித முறையிலேயே ரூட் கண்டுபிடிக்கலாம் டக்குனு கண்டுபிடிக்கலாம் டி சொல்லலாம் ஒண்ணு இல்ல அதே மாதிரி தான் கடைசி ரெண்டா ஒண்ணுன்னு முடியதா அப்ப ஓரோ 1 99 81 அப்படி வெச்சுக்கணும் அடுத்து இந்த 4 அப்படிங்கிறது எங்க வருது 2 2 4 ன்னு வருதா அப்ப 2 2 அப்ப 21 ஆ 29 தான் கன்ஃபியூஷன் வருது ரைட்டா இப்ப 2 ன்னு எடுத்தோமா புரியதா இப்ப 2 ன்றது என்னது சமமா தான் இருந்துச்சு இந்த இடத்துல புரியுதுங்களா 2 2 4 புரியதா அப்ப 2 அப்படிங்கிறது அதனுடைய இந்த 2 னுடைய அடுத்த நம்பரை எடுக்கணும் என்னது 2 3 6 6 போட்டு பக்கத்துல இது என்னது 4ன்றது 6 ஐ விட சிறியது 4 வந்து 6 ஐ விட சிறியது ரைட்டா அதனால இந்த சிறிய எண் தான் எடுக்கும் சப்போஸ் இந்த எண் பெரியதாக இருந்திருந்தா இந்த எண் எடுத்துக்கோ அதனால வேத கணித முறை தெரியலனா விட்டுருங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வேணா கொடுக்கறேன் புரிஞ்சுதா அதனால அத பத்தியே கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேணாம் இப்போ இது புரிஞ்சுதா அடி கண்ணு இது வேணா பாக்ஸ் போட்டுக்கோங்க இதுக்குள்ள டைம் எடுக்குது சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் சரியாடா கண்ணா புரியுதானால வாய்ப்பாடு இப்படி எழுதிதான் செய்யணும்ன்றது கிடையாது நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஒரு குழந்தை வாய்ப்பாடு தெரியலன்னு ஒரு கணக்கை விடக்கூடாது கணக்கு செய்யணும் இவ்வளவு நாள் நான் உருப்படியாவே படிக்கலன்னா கூட இந்த சமயம் நீ படிக்கணும் உனக்குன்னு 10th பாஸ் பண்ணி ஒரு சர்டிபிகேட் கையில இருக்கணும் புரியுதா எதிர்காலன்றது ஒண்ணு வேணும் ஒரு குவாலிபிகேஷன் ஒரு குழந்தைக்கு வேணும்ன்ற எண்ணத்துக்காக தான் இதெல்லாம் இப்படி சொல்லித்தரும் புரிஞ்சுதா அடிக்கணும் அதனால இந்த படம் ஞாபகத்துல இருக்குமா பையார் ஸ்கேடு வச்சு இதை பார்த்தோம்னா ஞாபகம் வருமா அப்ப 3 போடும்போது ஒரு 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 கோணினுடைய இது என்ன வரும் பையார் ஸ்கேடு வச்சு டிவைடட் பை 3 இல்லாட்டி 1/3 இன்டூ பையார் ஸ்கேடு வச்சு கன அளவு புரிஞ்சுதா இப்ப அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க இது 8th வாய்ப்பாட்டுல அடிச்சோமா இத 2nd வாய்ப்பாட்டுல அடிச்சு செய்யறதுனால செய்யுங்க புரியுதுங்களா இப்ப இந்த கணக்கு எங்க செய்யலாம் 504 ன்னு வந்துச்சா அதுக்கு அப்புறம் இங்க பாருங்க 504 இது 8 ல அடிச்சிங்களா அதுக்கு பதிலா இதையே 4 2 8 2 2 4 அடுத்து மிச்சம் என்னது 1 அப்ப என்ன வரும் i 2 10 அடுத்து என்னது 2 2 4 அடுத்து 2 o 2 2 2 2 4 6 2 12 மறுபடி o 2 2 6 2 12 3 2 6 63 வந்துருச்சா அண்ணா அத சொல்றல உன்னால எதுல செய்ய முடியும் இப்ப இந்த வாய்ப்பாடு ஆனா ரெண்டாம் வாய்ப்பாடு தெரியும் மிஸ் அதனால நான் இதெல்லாம் எழுதி செய்யல மிஸ் ரெண்டாம் வாய்ப்பாட்டிலே வேக வேகமா அடிச்சு போயிடறானு செய்யுங்க தப்பு கிடையாது புரியுதாடா கண்ணா புரிஞ்சுதா புரியலையா உனக்கு பரிச்சையில வேணும்ன்றது இதுதான் இந்த டேட்டா கலெக்ஷன் இருக்கணும் டி கண்ணு அதுக்கப்புறம் இதை சமப்படுத்தணும் இந்த ஃபார்முலா அதுக்கப்புறம் கால்குலேஷன் இந்த கால்குலேஷன் எவ்வளவு குறுகிய படிகள்ல செய்ய முடியுமோ அவ்வளவு குறுகிய படிகள்ல செய்யலாம் இது ஆர் ஸ்கொயர் ஈக்குவல்டி இப்ப இதை எடுத்து எழுதணும்ன்றதே கிடையாது இதுலயே 63 பெருக்கல் 7ன்னு இந்த ஸ்டெப் வேணும் கண்டிப்பா அதுக்கப்புறம் இங்க ஆன்சர் அவ்வளவுதான் புரியுதா இதெல்லாம் விளக்கத்துக்காக நான் செஞ்சிருக்கேன் சரியா